योगी राम सूरत कुमार जय गुरु राया श्री रामा जय जय रामा जय रामा जय जय रामा देवर ले अमेरिका ले रखने सुंदरराजन उड़े मैथुनर मोहन அவருக்கு திருமணம் வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணார். ஆரம்ப காலத்தில் அங்கே தேவூருக்கு போகும்போது இந்த மோகனுக்கு ஒரு வீட்டுக்கும் போய் பூஜை பண்ணுவோம். பகவான் வேலை கொடுத்துட்டார். அடுத்தால கல்யாணம். கவிதா என்ற ஒரு பொண்ணு அங்கே அந்த அதே ஊரில் உள்ளவங்க வச்சு திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணத்திலையும் கலந்து கொள்ள பாக்கி என்ன என்ன கேட்குறாங்களோ அவங்க அத்தனையும் கொடுத்துட்டார். அடுத்தாப்புல அவருக்கு பெங்களூரில் வேலை கிடச்சி ஓசூரில் வீடு எடுத்து அங்கே தங்கியிருந்தாங்க. அப்போ நாங்கள் எப்போ போகிறாலும் அங்கே ஓசூரில் போய் பஜனை பண்ணி நாம சங்கீர்த்தனம் பண்ணி அவங்க வீட்டில் படையில் போட்டுருவாங்க. பெரிய படையிலே போட்டுருவாங்க. பகவான் விக்கிரகத்துக்கு அபிஷேகங்கள் பண்ணி பக்கத்தில் இருக்கவங்கள்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. சின்ன பொண்ணு தான் கவிதா, அவ்வளவு பிரேம பக்தியாக இருந்தாங்க. எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும். இன்னொன்று பகவானுடைய கருணையால் ஒரு பெண் குழந்தை பிறந்து போதேன். ஆண் குழந்தை வேணும். எல்லாரும் கேட்குது. பகவான் கொடுத்தாரு. காணிபுரத்தில் வந்து பாத பூஜை எல்லாம் பண்ணிட்டு போனாங்க. பகவான் அவங்களுக்கு ஆண் குழந்தையை கொடுத்தார். என்ன என்ன கேட்குறாங்களோ அதையும் சுவாமி எனக்கு வேலை கிடைக்கணும். நான் டீச்சராட்டு இங்கே வேலை பார்க்குறேன். அதுக்கு ஒரு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவேன்னு சொன்னால் பிரார்த்தனை பண்ணுவோம். உடனே ஆசிரியர் வேலை. இப்போ ஆசிரியராக இருக்காங்க. கணவருக்கு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. இவங்களுக்கு ஆசிரியர் வேலை. குழந்தைகள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? பகவான் எத்தனை மறக்கணும் ஒன்றா எதை எதை கேட்குறாங்களோ அத்தனையும் பண்ணி கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட பகவான் நம் பெருமான் யோகிராம் சொல். அவங்க காணிமட கைங்கரியத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க. எப்பவும் காணிமடத்துக்கு ஜெயந்தி விழாவுக்கெல்லாம் வந்துடுவாங்க. ஊருக்கு வந்தாங்கன்னா காரை எடுத்துகிட்டு இவங்க வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட பரம பக்தர்கள் அவருடைய திருக்குடும்பங்கள் பகவான் நல்ல முறையில் வச்சுருக்கா. சீரும் சிறப்போடு செல்வத்தோடு அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் அவருடைய அப்பா அம்மாவும் ரொம்ப ஈடுபாடு. நாங்கள் தேவருக்கு போனால் அவங்க வீட்டுக்கு போகாமல் போக மாட்டோம். டிரான்ஸ்போர்ட் கம்பெனியெலாம் வச்சுருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய ஆத்மாக்கள் பகவானுடைய கருணையால் பல அற்புதங்கள் நம்பிக்கையின் காரணமாக அவங்களுக்கு எல்லாம் பகவான் செய்திருக்கார். எனவே அந்த திருக்குடும்பங்கள் பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லாம் நலம் பெற்று சிறக்க நம் பெருமானுடைய திருவடியை வேண்டும். ஜெய் யோகிராம் சொல்லுமா. வெற்றி வெற்றி ஜெயம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பதற்கு பயந்து இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா யோகிராம் சிவகுமார் மந்திராலயம் யூடியூப் சேனல் யூடியூப்பில் அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா எல்லாமே கேட்கலாம். இப்போ 100 மேலே வந்தாச்சு பகவானுடைய அவதார மகிமை. அதே போல் ஆங்கிலத்திலையும் பகவானுடைய அவதார மகிமையும் 80 மேலே வந்தாச்சு. இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஏன் ஆங்கிலத்தை சொல்கிறோன்னா வெளிநாட்டு அன்பர்கள்லாம் நீங்கள் எனக்கு தமிழ் தெரியாது, நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லணும், ஆங்கிலத்தில் எல்லோரும் கேட்போம் அப்படின்னு சொல்லி கேரளா ஆந்திரா கர்நாடகா டெல்லி எல்லா அன்பர்களும் அதேபோல் வெளிநாடுகள் அமெரிக்கா லண்டன் அதேபோல் மலேசியா சிங்கப்பூர் சைனீஸ் எல்லாம் ரொம்ப இருக்காங்க. சிங்கப்பூரில் இருக்கவங்க அவ்வளோவரும் கேட்குறாங்க. எனவே அப்படி பகவானுடைய இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பகவானுடைய பரிபூர்ணமான அருளை பெற்று வாழ்வான் வாழ்வீர்கள். ஜெய் யோகிராம். வெற்றி வெற்றி ஜெய்.